வணக்கம். நிறைய பேர் ஆண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்குறி நமக்கு எப்படா பெருசாகும்னு எந்தெந்த மெடிக்கல் ஷாப்பில் என்னென்ன போட்டுக்கானோ என்னென்னமோ பேரெலாம் இருக்குது. பவர் ஸ்டோர்ன்றா, பவர் டூம்ன்றா, என்னென்னமோ பேர் நானும் படிச்சுக்கிட்டே தான் போகிறேன். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி வளர்ச்சி அடையிறதுக்கு பன்னி நெய்யும் தேனும், இந்த பன்னி நெய் 100 கிராம், தேன் 100 கிராம். இந்த பன்னி நெய் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில், பெரிய பெரிய நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். இந்த நாட்டு மருத்துவத்துக்காக வேண்டிய இந்த பன்னி நெய்யை வந்து நாட்டு மருந்து கடையில் கண்டிஷனாக கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். நல்ல தேன் 100 கிராம். இது ரெண்டையும் ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா குலுக்கி நல்லா கலவை ஆயிடணும். அது டெய்லி நல்லா கலவை ஆன பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஆண்குறியில் தடவிக்கிட்டு வர ஆண்குறி வளர்ச்சி அடையும். உடனே வளர்ச்சி அடையும்னான்னா அந்த மாதிரிலாம் வளர்ச்சி அடையாது. இது வந்து இயற்கையாக வளரக்கூடிய ஒரு மருந்தாகுது. தேனும் இந்த பன்னிணையும் சேர்ந்தால் இயற்கையாக நம்ம வந்து, இது உங்கள் மேலே தப்பு கிடையாது. இப்போது பீடி சிகரெட்டெல்லாம் பிடிக்கும்போது என்ன செய்வீங்க அப்படின்னு இழுக்கும்போது இந்த மூச்சு உள்ள போகுது. எந்த வழியாக போகுது? எல்லாம் நரம்பு வழியாக தான். இழுக்கும்போது நரம்பு வழியாக போகுது, மறுபடி வெளியே விடும்போது அப்படின்போது நரம்பு வழியாக தான் அது வருது. அப்போது வந்து இப்படி செய்யும்போது என்ன ஆகுது? நரம்பு தளர்ச்சி ஆயிரும். அதாவது மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் உடம்பில் இருக்கிற எல்லா நரம்புகளும் சேர்ந்து தான் இந்த ஆண்குறியில் போய் ஜாயின்ட் ஆகுது. ஏன்னா இப்போ சாதாரணமாக சொல்கிறேன், கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் நீங்கள் உடலுறவு கொள்ளும்போது பாருங்கள், உங்கள் உடம்பு தலை இலை எல்லாம் மயக்கமாக தானே இருக்குது. அந்த சந்தோஷம் வந்த பிற்பாடு அதனால் வந்து நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளும் சேர்ந்து இயக்கி கடைசியில் வந்து ஆண்குறியில் தான் போகுது. கால் கை கால் பாதம் தலையிலேருந்து இருக்கிற எல்லா நரம்பும் ஒன்று கூடி போய் சேர்ற இடம் ஆண்குறியில். எந்த மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும், அந்த இடம் மாத்திரம் எப்போவும் சூடாகவே இருக்கும். ஏன்னா அங்கே தான் எப்படி அடுப்பு சூடாக இருக்கோ அது மாதிரி அந்த இடம் மாத்திரம் சூடாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பன்னி நெய் தேன் கலந்த இந்த நெய்யை வந்து தடவிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் அதுக்கு உரி விட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த இடம் ஒரு ஹீட்டான இடம் தான். உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் நீண்டு வளர்ந்து நல்லா லட்சிச்சு போகிறதும் செய்யும். அதனால் அந்த ஆண்குறி வளர்ச்சி இல்லாதவங்க, இல்லை வளர்ச்சி இருந்தாலும் எனக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பெருசாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, எனக்கு தளராமல் எப்பவும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, ட்ரெயின் வருதுன்னா கை காட்டி இப்படி ஏறும். இந்த மாதிரி தடவிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க நீங்கள், சாதாரணமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி உள்ளவங்க தடைப்பட்டிங்கன்னா நைட்டில் ஏந்தி அது பாட்டில் ஆடிக்கிட்டே கிடக்கும். அந்த மாதிரி கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை உபயோகம் பண்ணலாம். ஆண்குறி சின்னதாக இருந்தாலும் அவங்களும் உபயோகம் பண்ணிக்கலாம். ஆண்குறி கரெக்டாக இருந்தாலும் அவங்களுக்கும் எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாகக்கூடாது, கரெக்டாக இரும்பு கம்பி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை உபயோகம் பண்ணலாம்.